குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். ஒரு பெண் தனது ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு கல்யாணம் ஆன பிறகு தனது சொந்த ஊருக்கு தனியாக போகிறதுக்கே பயப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாதுகாப்பு பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்க. பக்கத்து மாநிலத்துக்கு போகணுன்னா சொல்லவே வேண்டாம். பக்கத்து நாடுன்னா கணவர் அல்லாது அவங்க கிளம்புறதுக்கு அவங்களுடைய எண்ணத்தில் கூட ஒரு ஆசை உருவாகாது. அப்படி தான் இருக்கக்கூடிய நிலையில் ப்ரீத்தி சென் குப்தா அவர்களுக்கு உலகையே தனி மனுஷியாக சுற்றி பார்க்கணும்னு ஆசை. அந்த ஆசைக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அதாவது ஆங்கிலம் அவங்களுக்கு நல்லா தெரியுமா, பல மொழிகளும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்களா, எப்படி சமாளிப்பாங்க, அங்கே ஒரு பொருள் தேவைப்பட்டால் எப்படி அவங்க கேட்டு வாங்குவாங்க, ஒரு உணவகத்தில் போய் சாப்பிடும்போது கூட அந்த வேறு மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ஆர்டர் பண்ண தெரியுமா, அதை படிக்க தெரியுமா, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது குஜராத்தி, ஹிந்தி, சமஸ்கிருதம் இந்த மூன்று மொழிகள் மட்டும்தான் தெரியும். இந்த மொழிகள் இந்தியாவை தவிர வேறு நாடுகளில் உதவ போகிறது இல்லை. அப்படி இருந்து கூட ஒரு துணிச்சலோட தன்னுடைய கணவர்கிட்ட மேலே மேலே அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு இந்த உலகை தனியாக சுற்றி பார்க்கணும்னு. அவங்க கணவர் இவங்களுடைய அந்த ஆசைக்கு தடை போடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அமெரிக்காவுக்கு ஒரு வெள்ளோட்டமாக அமெரிக்காவை சுற்றி பார்த்துட்டு வான்னு சொல்லி சில நண்பர்களோடு அனுப்பி வைக்கிறாங்க. குடும்ப நண்பர்கள் அவங்களுடைய ஆதரவோடு சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே அவங்க பயணம் சென்று அங்கே பார்த்த விஷயங்களை அவங்க அழகாக வர்ணனை பண்ணுறதையும் அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆர்வத்துக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அவங்களுடைய கணவர் இதை ஏற்றுக்கொள்கிறார். உலகம் ஃபுல்லாக அவங்க தனியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதியை கொடுக்கிறார். பல நாடுகளுக்கும் அவங்க பயணம் போகிறாங்க. 23 பயணங்கள், மொத்தமாக 112 நாடுகளுக்கு அவங்க தனியாளாக போய் அங்கே இருக்கக்கூடிய பல இடங்களை பார்த்து ரசித்து அந்த காட்சிகளை எல்லாம் வர்ணனை பண்ணி நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க, நிறைய குறிப்புகள் எடுத்துக்கிறாங்க. அங்கே விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறாங்க, விதவிதமான அனுபவங்கள் கிடைக்குது. பல விஷயங்களில் திகிலூட்டக்கூடிய அனுபவங்களும் இருக்குது, சுவாரஸ்யமான அனுபவங்களும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவங்களும் இருக்குது. சில இடத்துல இங்கேயே நம்ம செட்டில் ஆகிட மாட்டோமா அப்படின்னு ரம்யமான இடங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் தன்னுடைய கனவை நிறைவேற்றி கொள்ள வேண்டும்னு தொடர்ந்து முன்னேறி இந்த 112 நாடுகளுக்கு அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகளை நடுநடுவில் அவங்க பார்த்துருப்பாங்க. சீதோஷ்ண நிலை மாற்றத்தினால அவங்க உடல்நிலை எந்த அளவுக்கெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கும், அவங்களுடைய ஆரோக்கிய கோளாறுகள்லாம் அவங்க எப்படி சரி பண்ணிக்கிட்டாங்க, மொழி தெரியாமல் அவங்க எப்படி முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நம்மளால் கனவு கூட கண்டு பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம பின்வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு சாதனையை ஒரு பெண் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த இவங்க பார்த்த இடங்கள்லேயே நார்த் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய மை ஜேர்னி டு த மேக்னெட்டிக் நார்த் போல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தில் இவங்க பல குறிப்புகள், அதாவது வடக்கு துருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் போல் பற்றி பல விஷயங்களை பற்றி அவங்க குறிப்பில் சொல்கிறாங்க. அப்படி பனை படர்ந்த பிரதேசத்தை பார்த்து ஆனந்தமாக இருந்தது. அந்த பனிக்கட்டிகள்லேயே விளையாடிட்டே இப்படியே ஒரு சிறு பிள்ளைத்தனமாக நம்முடைய சிறு வயது வாழ்க்கையே இங்கே பனிக்கட்டிகளோடு வாழ்ந்த மாதிரி கழிச்சிடலாமா, திரும்ப அதை நினைவுக்கு கொண்டு வந்து இங்கேயே செட்டில் ஆயிடலாமான்னு ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பலவித அனுபவங்களை அவங்க புத்தகத்தில் வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாக ஆங்கிலத்தில் எழுத தெரியாது. அதாவது ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனால் பல பேர் உதவியோடு அந்த மாதிரி புத்தகத்தை தன்னுடைய அனுபவங்களை அவங்க சொல்ல சொல்ல அதை கேட்டு அதை வெளியிடுறாங்க ஒரு புத்தகமாக. அந்த புத்தகம் மிக பிரபலமான புத்தகமாக பேசப்படுகிறது. பல பேரும் அதை படிக்கிறாங்க. பெண்கள் மட்டுமல்லாது ஆண்களுக்கும் இந்த யோசனை வருகிறது. தனியாக ஒரு பெண்ணே இப்படிப்பட்ட ஒரு சாதனையை புரிய முடிந்திருக்கிறதுனா ஆணாகிய அதாவது உடல் பலத்திலையும் மன பலத்திலையும் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள், அதாவது பெண்கள் தளர்ந்து போயிடுவாங்க ஒரு சின்ன சின்ன கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும், ஆண்கள் கொஞ்சம் சமாளிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இவங்க ஒரு முன் உதாரணமாக இருந்து பல பேர் வந்து இன்றைக்கி உலக பயணம் அப்படின்னு மேற்கொள்கிறதுக்கு இவங்கள ஒரு அடிப்படை காரணமாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினச்சிக்கிறாங்கங்கிற அளவுக்கு ப்ரீத்தி சென் குப்தா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய
சரித்திரத்தை படைத்திருக்கிறார். இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம அப்படியே முடங்கி போயிடக்கூடாது. நம்மளால் உலகத்தை சுத்த முடியாது. நம்ம வீட்டில் வந்து கணவருடைய ஒத்துழைப்பு இந்த பெண்மணிக்கு கிடைத்த அளவுக்கு கிடைக்கும் கிடைக்காது, குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் கிடைக்காது, பொருளாதார ரீதியாக நம்ம அந்த அளவுக்கு செல்வ வளத்தோடு இருக்கோம் இல்லை, இப்படி பல விஷயங்கள் நமக்கு தடை கற்களாக இருக்கும். ஆனால் அதை மீறியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள், அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஆதரவு, இதெல்லாம் பயன்படுத்திட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள், இன்னும் பல தொழில்நுட்ப வசதிகள்லாம் பயன்படுத்தி நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 50 பேருக்காவது நம்முடைய திறமைகள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட அது அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கணும். இதில் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய திறமைகளை நம்ம வெளிப்படுத்தினா யாராவது வந்து இவங்க வந்து ரொம்ப பெருமை பீத்திக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்களோன்ற சங்கடம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய நோக்கம் அடுத்த பெண்களை, நம்ம போன்ற பல பெண்களை முன்னேற்றுவதாக இருக்கணும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு உதவிகரமாக இருந்து தோள் கொடுத்து அவளுடைய கனவுகளுக்கு ஆதரவளித்து அவளை மேலும் மேலும் கனவு காண செய்து அதற்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடும் போது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இன்னொரு பெண் இருக்கணும். இப்படி ஒருத்தரை ஒருத்தர் உயர்த்திக்க ஆரம்பித்தாலே இந்த நாடு உயரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகளிரெல்லாம் உயரமான ஒரு இடத்திற்கு செல்லும்போது அவர்களுடைய சந்ததி தானாகவே நல்ல விதத்தில் அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இப்போ இதில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். ப்ரீத்தி சென் குப்தா ஒரு கனவு கண்டு அந்த கனவை நனவாக்க முயற்சி எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. 112 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடித்து உலகை சுற்றி வந்த பெண் அப்படிங்கிற பட்டியலில் அவங்க இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் என்ன முத்தாய்ப்பு அப்படின்னா, இந்த பெண் உலகை சுற்றி பார்க்க கனவு காணும்போது அவளுடைய வயது 63. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இனிமேல் நம்ம கையில் தான் எல்லா முடிவுகளும் இருக்குது, இதுக்கு மேலே எந்த ஒரு விளக்கமுமே தேவையில்லை. சக்தியினாட்சி நமது வீட்டிலும் இந்த நொடியே இப்பொழுதே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.